இந்த வீடியோவை வழங்குவோர் சென்ட் தாமஸ் வித்யாலயம் வானகரம், இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு டேக்ஸ் வந்து 30 கிலோ, 15 கணக்கு நம்மளுடையது, 2 டபரா 30 கிலோ, அவ்வளோதான். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 பேர் சாப்பிட்லாம், 1000 கொட்டா அடி போடலாம் நம்ம. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து 1 டபராவுடைய அளவு, 15 கிலோ நொய், அதுக்கு 3 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. தெளிவுடாவா? பட்டை, லவங்கம், ஏலக்காய் 1 டபராக்கு வந்து 25 கிராம் ஆட் பண்ணணும். அது மாதிரி பேசுட்டா வெங்காயம், தக்காளி போட்டு வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஸ்பீடு அதிகமாக இருக்கனால வெங்காயம் குயிக்காக ரொம்ப வேகம் விழுக்கூடாது, 1/4 வேக்காடு அதிலே வந்து நம்மளுக்கு இதாகிடும். அப்போ ரொம்ப கருத்திச்சுனாக்கா கஞ்சி டேஸ்ட்டு மாற்றி கொடுத்துடும், ஒரு மெரூன் கலராக இருந்தால் தான் ஒரு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு 1/3 கிலோ இஞ்சி, 3 கிலோ பூண்டு, 1 டபராக்கு வந்து 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, அந்த மாதிரி கணக்கு. பிஸ்மில்லா. இஞ்சி பூண்டு போட்டவுடனே ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். இப்போ பிரியாணி கொடுக்குற மாதிரி கொடுக்க தேவையில்லை, இது தண்ணியில் போட்டதுனால நல்லா அப்படியே பாயில் ஆகிடும். அப்புறமா மல்லி புதினா ஆட் பண்ணலாம், 1 டபராக்கு வந்து 10 கட்டு போட்டலாம். பச்சை மிளகா 1 டபராக்கு 3/4 கிலோ. ஒரு 4 கிலோ தக்காளி. இதே மாதிரி சிறுபருப்பு 1/3 கிலோ 1 டபராக்கு கழுவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். இதை வதக்கிட்டு பிறகு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 10 குடம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 டபராக்கு 10 குடம் தண்ணி ஆட் பண்ணாக்கா அது கரெக்டாக இருக்கும், ரொம்ப திக்னஸும் இல்லாத தண்ணியும் இல்லாத மீடியமாக இருக்கும். உப்பு வந்து 1/2 கிலோ, இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1/2 கிலோ மஞ்சத்தூள் வந்து 1 டபராக்கு 75 கிராம்.
ஒரு கொதிக்கிற கண்டிஷன் வரும் நம்மளுக்கு. அந்த கொதி வரும்போது ரைஸ் எடுத்து போட்டு அது பாட்டு ஒரு மணி நேரம் நல்லா கொதி 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 கொதிக்கும். கொச்சோன்னே அது திக்னஸ் வந்து தெரியும் நம்மளுக்கு. அப்போ உப்பு காரம் பார்த்துட்டு தேங்காய் போட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். தம் போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே உள்ளவே இதாகினு இருக்கும். இப்போ பிரியாணிக்கு எப்படி நம்ம அரிசி கழுவுறோமோ அதே மாதிரி தான் எந்த பொருளாக இருந்தாலும் சரி ரெண்டு வாட்டி அழிச்சிட்டு வச்சிடலாம். இப்போ தண்ணி கொச்சிச்சு உங்களுக்கு, அரிசி இப்போ போட போகிறோம். நீ நுய்ய பிஸ்மில்லா ஆல் அரிசி வைக்கணும்ப்பா. இந்த மாதிரி நுர கட்டிடுச்சுன்னா அரிசி தண்ணி கொதிக்கிற அடி கண்டிஷன். ரொம்ப கொச்சிட்டு பிறகு நம்ம தண்ணி போட்டோம்னாக்கா, அரிசி போட்டோம்னாக்கா பொங்கி வெளியே வந்துடும், உள்ளே வேக அது இதாகாது. இந்த மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா இதாகும். 5 கிலோ இப்போ அரிசி போட்டு பிறகு நம்ம வந்து அதில் உள்ள தண்ணி மொத்தம் ஒரு கால்வாசி எடுத்து வச்சுக்கணும் ஸ்பேராக. ஏன்னா அரிசி வந்து பொங்கும், நல்லா பொங்கும் போது அந்த தண்ணியே திருப்பி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினே இருக்கணும் நம்ம. அப்போது வந்து உங்களுக்கு வந்து பச்சை தண்ணி போட தேவையில்லை எக்ஸ்ட்ரா அந்த பொங்க நேரத்தில். இப்போ அரிசி போட்டோம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேசாக மூடி விடணும். மூட்டு போய் திரும்ப அது பொங்கும் போது எடுத்துக்கலாம், திறந்துக்கலாம் நம்ம. இப்போ தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொங்கும், இந்த மாதிரி பொங்குற நேரத்தில் ஆட் பண்ணிக்கணும். அதில் அப்படியே கலர் மாதிரி அப்படியே எல்லோ கலர் ஃபுல் டார்க் ஆகிச்சில்ல, அப்படியே ஒரு கோல்டு கலர் அப்படியே வந்துடும், அந்த நேச்சுரல் கலருக்கு வரும். அப்படியே தேங்காய் போடும்போது இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். ஆமாம், ரொம்ப கலர் இருந்தாலும் நல்லா இருக்காது, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து கஞ்சியுடைய பதம் வந்து வந்துச்சு. இந்த பதம் லாஸ்ட் வரும்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். 12 தேங்காய், ஒரு டபராக 6 தேங்காய், இதுக்கு ஒரு டபரா 6 தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கஞ்சி ரெடியானோடனே நெய் போடுப்பா, கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுன்னு முடி போட்டு விட்டுன்னு அவர் மேலே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இது கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கும். 4 மணிக்கு பங்கு விட்டோனாக்கா 6 மணிக்கு நோம்பு துவக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நம்மளுக்கு. கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் குடிக்கலாம்.